ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம். அன்பு குழந்தையே, நீ எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்க, தேடி தவிச்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்தை உன்னிடம் சேர்ப்பதற்காக தான் அப்பா இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கிறேன் செல்லமே. இதுவரைக்கும் நீ காத்துக்கிட்டே இருந்ததும், மனசில் கஷ்டப்பட்டதும், ஏங்கி தவிச்சதும் எல்லாமே போதும். இனி உனக்கான நல்ல விஷயம் இன்னும் சற்று நேரத்தில் உன்னை தேடி வந்து சேரதான் போகுது. எதிர்பாராத இன்ப அதிர்ச்சியாக திடீர் அதிர்ஷ்டம் உன் வீட்டு கதவை தட்டப்போகுது செல்லமே. இனி உன் வாழ்க்கையே சுகமாக மாறிவிடும். உன்னை வெறுத்தவர்களை நீ தேடி போகாத, உன்னை வேண்டாம் என விலக்கி வைப்பவர்களை பின்தொடர்ந்து அழைப்பாயாது செல்லமே. உன்னை அவமதித்தவர்களை உன்னுடைய ஞாபகத்திலிருந்தே தூக்கி போட்டுடு. உன்னை ஏமாற்றியவர்களை எல்லாம் நீ மறந்துவிடு செல்லமே. உன்னிடம் வஞ்சகமாக பேசி நடித்து துரோகம் செய்தவர்களை நினைச்சு கூட பார்க்காத. காலமாக நான் இருந்து அவர்களுக்கெல்லாம் சரியான பாடம் கற்பிக்க தான் போறேன். நீ உனக்கானதை மட்டும் தேடு. உனக்கு கெட்டது செஞ்சவங்களுக்கும் ஓ மனசை காயப்படுத்தினவர்களுக்கும் அதனுடைய வழி எப்படிப்பட்டது என்பதை வேறு வழியில் நான் அவர்களுக்கு உணர்த்தத்தான் போகிறேன். நீ எதை நினைச்சும் கவலைப்படாம உன்னுடைய லட்சிய பாதையில் மட்டும் கவனமாக இரு. எதுக்காகவும் உன் கூட இருக்கிறவங்களை நீ அளவச்சு வேடிக்கை பார்க்காத. ஒருவருடைய மனசு காயப்பட்டு அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வருமானால் அந்த மன காயத்திற்கு காரணமானவர்களின் பிரார்த்தனைகளும் வேண்டுதல்களும் ஒருபோதும் நிறைவேறுவதில்லை செல்லமே. ஏன்னா அவர்களுடைய கர்மா அங்கே தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிடும். அதனால உன்னை நம்பி உன் கூட உனக்கு நிழலாக இருக்கும் எவரையும் எந்த உறவாக இருந்தாலும் சரி, அவர்களை ஒருபோதும் அவமரியாதை செய்வதோ அளவைக்கிறதோ வேணாம். தன்னை பெற்றவர்களையும் கூட பிறந்த உறவுகளையும் அளவைத்துவிட்டு, அப்பா என்னுடைய வேண்டுதல் நிறைவேறலை, நீங்கள் என்னை ஏமாத்திட்டீங்கன்னு சொன்னால் நான் எப்படி உனக்கு சரியான பதில் அளிக்க முடியும்? என்னுடைய ஒரு சில பிள்ளைகள் இப்படிப்பட்ட தவறான மனநிலையில் தப்பைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ கேட்டதை தரவில்லை என்று கவலைப்படாம உனக்கு நான் கெட்டதை கொடுக்கலையே நினைச்சு சந்தோஷப்பட்டு நினைக்க பழகு. உன்னிடம் இல்லாததை நினைத்து வருத்தப்படாதே செல்லமே. நான் எதற்காக யாருக்கு பிரார்த்தனைகளை தாமதப்படுத்துகிறேன், எதற்காக கொடுக்க மாட்டேன் என்கிறேன் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் தானே? என் பிள்ளைகளே, உங்கள் எல்லோருக்கும் தான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு தவறை நீங்கள் யாருமே வாழ்க்கையில் செய்ய வேணாம். யாருடைய மனசையும் காயப்படுத்துவதோ யாருக்கும் கண்ணீர் வரவழைப்பதோ வேண்டாம். உனக்கு எந்த நேரத்தில் எது தேவைன்னு எதை கொடுக்கணுமோ அதை சரியான நேரத்தில் நிச்சயம் உன்னை தேடி வந்து நான் கொடுப்பேன். என்னுடைய செல்லப்பிள்ளையாகிய நீ நான் சொன்ன வழிகளை பின்பற்றினால் உனக்கான ஒன்று விரைவிலேயே உன்னிடம் வந்து சேர்ந்துவிடும் செல்லமே. நல்ல மனசோட நல்ல எண்ணங்களோட நீ ஒரு செயல் செய்தாலும் போதும், அப்பா உன்னை தேடி ஓடி வந்து உன் காத்திருப்புக்கான பரிசை நிச்சயம் உன் கைகளில் சேர்ப்பேன். அந்த வகையில் தான் இன்னும் சற்று நேரத்தில் என் செல்லப்பிள்ளையான உன் கைகளில் உனக்கானது வந்து சேரப்போகுது செல்லமே. நம்பிக்கையோடு காத்திரு, உனக்கான அதிர்ஷ்டம் இன்று நிச்சயமாக உன்னை தேடி வரதான் போகுது. அனைத்தையும் மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள தயாராக இரு செல்லமே. இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்துட்டு போயிருக்கட்டும். நீ தெரிஞ்சும் தெரியாமல் எவ்வளவு தவறுகளும் தப்பும் செய்திருந்தாலும் சரி, இனிமேலாவது அப்பா சொல்வதை பின்பற்றி நடக்கப்பாரு. உன் வாழ்க்கை அதற்கு பிறகு எப்படி மாறுகிறது என்ற அற்புதத்தையும் நீ கண்கூடாக பார்க்கலாம் செல்லமே. எல்லோரும் மனசுலையும் சந்தோஷத்தை ஏற்படுத்திக்கிட்டு நீயும் சந்தோஷமாக உன் மனசை வச்சுக்கிட்டு உன்னுடைய லட்சிய பாதையை நோக்கி போய்கொண்டே இருக்கலாம். உனக்கான வழிகாட்டியாகவும் வெற்றியின் அறிவிப்பாளனாகவும் உன் சாயப்பா நான் இருப்பேன். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.